மெமரி அலோகேஷன் பார்க்க போறோம். ஸோ மெமரி அலோகேஷன்னா என்னன்னா, இப்போ நாமளா பார்த்தோம்னா ஒரு இன்டிஜர், ஒரு இன்டிஜர் ஏ வந்து ஒரு 500 மெமரி சைஸ் இருக்கு. இதுலன்னா நம்மளோட இப்போ என்ன பண்ணா 1, 2, 3 மொத்தம் மூணையும் மூணு இடமே தான் இருக்கு. மொத்தம் 5 இது கொடுத்துருக்கு, ஆனால் மூணு இடமே தான் சொல்றேன். இந்த மாதிரி வந்து மெமரி வந்து நமக்கு வந்து ஸோ அரைய பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம ஒரு பிக்சலா இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம வேரியபிள் கொடுத்தோம்னா கூட அது வந்து இன்எஃபிஷியண்டா இருக்கும் சரிங்களா, மெமரி சைஸ். ஸோ அப்படின்ற இடத்துல மெமரி அலோகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கோடிங்னா மெமரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெமரி எவ்வளவு கன்சியூம் பண்றதுக்கு நம்மளோட ஸ்பீடு இருக்கும் சரிங்களா. ஸோ அப்படின்றப்போ நான் என்ன பண்றேன்னா, ஸோ ரன் டைம் பண்றப்போ அதாவது ரெண்டு மெமரி இருக்கு, ஸோ அலோகேஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஸ்டாட்டிக் மெமரி அப்புறம் அலோகேஷன், இன்னொன்று டைனமிக் இருக்கு. ஸோ டைனமிக் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ டைனமிக்ல என்னன்னா, ஸோ டைனமிக் என்ன பண்ணணும்னா ரன் பண்ணும்போது நம்மளுக்கு மெமரி அலோகேஷன் பண்ணும் சரிங்களா. ஸ்டாட்டிக் வந்து கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு அலோகேஷன் பண்ணும் சரிங்களா. ஸோ இது வந்து என்னன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா சில இது பார்க்க போறோம். ஸோ எம்எல்ஆக் எம்எல்ஆக் வந்து என்னன்னா அது வந்து மெமரி அலோகேஷன் சொல்லுவாங்க. அது என்ன பண்ணோம்னா ஒரு ரிசர்வ் பண்ணி வைக்கும், ஒரு ஒவ்வொரு பர்டிகுலர் டேட்டா டைப்புக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணா ஒரு மெமரி ஸ்பேஸ் அலோகேஷன் வைக்கும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி வந்து என்னன்னா சிஎல்ஆக் வந்து என்னன்னா இது கான்டிடியூஸ் அலோகேஷன் சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுவோம்னா எல்லா இன்ஃபிளைஸா என்ன இருக்கும்னா ஆல் பிளாக் வந்து ஆல் எல்லா பிட்டுமே வந்து ஜீரோவா இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம்னா ரீ அலோகேஷன் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து ஆல்ரெடி இருக்கிற வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா அது வந்து ரீஅரேஞ்ச் பண்ணும். ஸோ ஃப்ரீ வந்து என்னன்னா நம்ம டைனமிக்காக வந்து மெமரி அலோகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எம்எல்ஆக் பார்க்க போறோம், மெமரி அலோகேஷன் பார்க்க போறோம். ஸோ அது வந்து என்னன்னா ஸோ அது அதுக்கு அது அது வச்சு நம்ம பார்க்க போறோம் கோடிங் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கோடிங்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஹெட்டர் ஃபைல், ஸோ எஸ்டிடி லீவ் எதுக்குன்னா நம்ம மெமரி அலோகேஷன் போகும்போது ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன பண்ணோம் இந்த ஹெட்டர் ஃபைல் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. அடுத்து நான் என்ன பண்ணுறேன் இன்ட் மெயின், ஸோ இன்டிஜென்டினோட ரிட்டர்ன் டைப் மெயின்றது கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் உள்ள கோடிங் எழுத போகிறேன். ஸோ கர்லி பிரேசஸ் வரும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணனா வேரியபிளை அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இன்டிஜர்னு வேரியபிளில் என்கமா ஐக்கமா ஸோ ஸ்டார் பிடிஆர் ஸோ பாயிண்டர் அப்புறம் வந்து என்னன்னா சம் ஈக்குவல் டு ஜீரோ சரிங்களா. நம்ம ஒரு ரெண்டு நம்பரை ஆட் பண்ண போறோம். அதுக்கானது நம்ம என்ன பண்ண போறோம் அன்பு போது ஒரு மெமரி அலோகேஷன் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு அரே சைஸ் பே பண்ணி அந்த ரெண்டு எலமெண்ட் எத்தனை எலமெண்ட் வெயிட் பார்த்து எலமெண்ட் பாஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணி கோடி தான் எழுத போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் அப். ஸோ பிரிண்ட் அப்னா பிரிண்ட் ஃபார்மட். ஸோ இதுல என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஸோ என்டர் நம்பர் ஆஃப் சென்டர் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எதுக்குன்னா நம்ம வந்துட்டு எவ்வளோ சைஸிங்கில் வந்துட்டு மெமரி வந்து ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக நம்ம கொடுக்க போகிறது லாஸ்ட்ல வந்து செமி கோலன். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்கேனர் கொடுத்துட்டோம். ஸோ ஸ்கேனர்ஸ்னா யூசர் இன்புட் வாங்குறதுக்காக. ஸோ ஃபார்மட் 6KD ஸோ டெசிமலுக்காக. இது வந்து எதில் நான் ஸ்டோர் பண்ணுறேன்னா நான் வாங்குறது வந்து என்னென்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அந்த அட்ரஸிங்கில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ தான் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்துட்டு டைனிங் மெமரி அலோகேஷனுக்காக பாயிண்டர்ன்ற வேரியபிள் பே பண்ணுறோம். ஸோ அதில் வந்து என்னென்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா கேஷ் டைப்னு சொல்லுவாங்க. நான் என்ன மாதிரி டைப் ஆஃப் வந்து கேஷ் உள்ள பார்க்கணும் கொடுக்கணும். ஸோ இன்டிஜர் ஸ்டார் கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா நம்மளோட அந்த கீவேர்டு எம்எல்ஆக் எம்எல்ஆக் கொடுத்துட்டு அதுக்கடுத்து என்னன்னா நம்மளோட சைஸ். ஸோ அது என்ன சைஸ்ல இருக்கு வேணும் நமக்கு அலோகேஷன் ஸ்பேஸ் வேணுன்றதை நம்ம கொடுக்கணும் சரிங்களா. அப்போ என்னன்னா என் இன்ட்டு என் ஸ்டார் ஸோ சைஸ் ஆஃப் ஸோ இண்டிஜரோட சைஸ் எனக்கு வேணுன்ற மாதிரி நம்ம உள்ள பாஸ் பண்ணிட்டோம். பாஸ் பண்ணதுக்கப்புறம் செமிகோலன் வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறேன் மெமரி சப்போஸ் எனக்கு மெமரி கிரியேட் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஓகே ஃபைன் பிரச்சனை இல்லை. சப்போஸ் மெமரி கிரியேட் ஆகலைனா ஸோ இந்த பர்டிகுலர் பிளாக் வந்து எதுக்குன்னா மெமரி கிரியேட் ஆகலாம். ஸோ பாயிண்டர் டபுள் ஈக்குவல் டு அதுதான் வந்து நம்ம ஃபுல்லிங் ஹோல்ட் பண்ணி மெமரி அலோகேஷனாக கிரியேட் பண்ணது. மெமரி அலோகேஷன் கிரியேட் ஆகிடும் சப்போஸ் கிரியேட் ஆகலைனா ஸோ அதுக்கான அவுட்புட் தான் எனக்கு எழுதுறோம் எழுதுறோம். ஸோ என்ன பண்ணால் ஸோ பிரிண்ட் ஆஃப் ஸோ சாரி அனேபிள் டு அலோகேட் ஸோ மெமரி லாஸ்ட் செமிகோலன் வரும். ஸோ ஸ்டேட் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு ஸோ இங்கே வந்து ஸோ எக்ஸிட் ஜீரோ எதுக்குன்னா எவ்ரி திங் இஸ் ஓகே அப்படின்றதுக்காக நம்ம கொடுக்குறது.
அடுத்து பிரிண்ட் ஆஃப். இப்போ என்ன பண்றேன்னா, ஸோ நான் வந்து மெமரிக்கான ஸ்பேஸ் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னா எலமெண்ட், இப்போ எவ்வளோ ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுமோ அத்தனை எலமெண்ட் கொடுக்கணுமோ, ஸோ அதுக்கான இது நீங்கள் கிரியேட் பண்ணுறேன் சரிங்களா. ஏன்னா ரன் டைம்ல நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றப்போ நான் என்ன பண்றேன்னா, ரன் டைமுக்காக வரணுன்றதுக்காக அடுத்து அந்த எலமெண்ட் இங்கே நான் பாஸ் பண்ணி வாங்குறேன். ஃபர்ஸ்ட் மெமரி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அதாவது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸுக்கானது, அடுத்து அந்த ஸ்பேஸ் கிரியேட் ஆனால் எத்தனை எலமெண்ட் பாஸ் பண்ணுறது கொடுக்கணும். ஸோ அதை என்ன பண்ணுறேன்னா பவர் லூப்ல வாங்கிக்கிறேன் சரிங்களா. ஐ ஈக்குவல் டு ஜீரோ, I less than, I greater than n, so post increment, so curl brace open, so if you want to scan after, so use it in the input one, scan after this one, so percentage of, so d put it, comma, so ptr under the name, in order, அந்த பாயிண்ட் அதுக்கான ஸ்பேஸ் அலோகேட் பண்ற வேரியபிளோட நேம். அதுக்கப்புறம் ஐன்றது இப்போ நான் என்ன பண்ண யூசர் இருந்து வாங்க ரெண்டுமே நான் ஜாயின் பண்றேன் சரிங்களா. ரெண்டுமே ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா, ஸோ சம் சம்னா என்னன்னா ரெண்டையும் நம்ம, ஸோ என்ன பண்றேன் சம்ல வந்து ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றேன். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்றேன்னா, ஸோ ஸோ பிடிஆர் பிளஸ் ஐ அந்த வேரியபிள் நான் போய் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ரெண்டையும் எனக்கு வந்துட்டு ஆட் ஆகி வரணும் மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ ஓப்பன் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணா, ஸோ பிரிண்டர் ஸோ ஆட் பண்ணி வாங்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம அவுட்புட்ல ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்போ சம் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் ஆஃப் டி ஈக்குவல் அவுட்புட் வந்து டெசிமல் தான் வேணும். ஸோ என்ன பர்டிகுலர் வேரியபிள் சம்ன்ற வேரியபிள் ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுனா, லாஸ்ட்டாக வந்துட்டு ஃப்ரீ வந்து எதுக்குன்னா, நம்ம வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுவாக ஆட்டோ டைனமிக்காக வந்து அலோகேட் ஆகுதுல மெமரி ஃப்ரீயாக, அதுக்கானதான் நம்ம கொடுத்துருக்கோம். எப்பயுமே வந்து என்னன்னா, நம்ம வந்துட்டு எம்எல்ஆர் கொடுத்தாலும் சரி சிஎல்ஆர் கொடுத்தாலும் சரி கண்டிப்பாக என்ன இருக்கணும்னா, ஃப்ரீன்ற அந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு டீ அலோகேஷன் ஆகுதுல அது கண்டிப்பாக நம்ம கொடுத்துதான் ஆகணும். ஸோ அதுக்கு தேவை எதுனா அந்த ஃப்ரீன்றது தேவை சரிங்களா. உள்ள அந்த பாயிண்டரோட வேரியபிள் பாஸ் பண்ணுங்க, பாஸ் பண்ணிட்டு லாஸ்ட் செமி கோலன். ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஸோ ரிட்டர்ன் ஜீரோ. ஸோ ஃபர்ஸ்ட் டீபக் பண்ணுறேன் கோடிங்ல எரர் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. எரர் இருக்கு, இந்த லைன் எரர். ஸோ என்னன்னா, ஸோ கமா கொடுத்துருக்கேன் டோக்கன், அது மாற்றி கொடுத்துருக்காங்க அந்த பேரை காட்டு. ஸோ திருப்பி டிவர்க் பண்ணுறேன். ஸோ எரர் இல்லை, ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது எத்தனை எலமெண்ட் கேட்குது சரிங்களா. நான் என்ன பண்ணுறேன், ஃபோர்னு கொடுக்குறேன் சரிங்களா. ஃபோர்னு கொடுத்துட்டு இப்போ நான் ஃபோர் எலமெண்ட் நான் மெமரியில் வந்து ஃபோர் கொடுத்துட்டேன். அப்போ நான் நாலு எலமெண்ட் பாஸ் பண்ணேன் சரிங்களா. அப்போ ஃபைவ், ஸோ டென்னு, ஸோ டென்னு அடுத்து டுவெண்ட்டி, அவங்க மொத்தமாக ஆட் பண்ண நமக்கு என்ன வரும்னா நாற்பது நாற்பத்தஞ்சு வருமா. சான்ஸ் சம் வந்து 45. இதுதான் வந்து என்னன்னா, இது நம்ம என்ன ஆகுதுன்னா இன்பில்டா வந்து நம்ம மெமரி சைஸ் கொடுக்காம நம்ம ரன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், டைனமிக்கா வந்து மெமரிக்கான ஸ்பேஸ் மெமரிக்கான சைஸை கொடுத்துட்டு அத்தனை எலமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணி நமக்கு ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். அடிஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னன்னா எம்எல்ஏ கூட யூஸ் சரிங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.